காலேறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தாயை உணரும் குழந்தைகளை பத்தி பேசியிருக்கேன் சரியா ஒரு தாய் அப்படின்ட்டு ஒரு குழந்தைக்கு நல்லா தெரியும் சரியா தகப்பன் யார் அப்படின்னு அந்த தகப்பனுக்கு தெரியும் என்ன இதெல்லாம் பெரிய ஜீனாலஜிஸ்ட் அனாலிசிஸ் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியதில்லை ஒரு தகப்பனுக்கு என் குழந்தை யார் அப்படின்னு தெரியணும் அப்பந்தான் அவன் மனுஷன் அப்படின்னா தான் அவன் தகப்பன் இல்லைன்னா குழம்பி திரிகிறவன் இப்போ நம்ம பொலிட்டிக்கல் சினாரியோ அப்படித்தான் இருக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஒரே கன்ஃபியூஷன் யார் தலைவன் தெரியல யார் என் தகப்பன் தெரியல யார் என் இனம் தெரியல யார் நல்லவன் தெரியல நான் நல்லவனா தெரியல கடப்பாவி உனக்காவது நீ நல்லவனா கெட்டவனா தெரியணும்ல தெரியல அடுத்தவன் யாரு நல்லவனா கெட்டவனா ஒரே குழப்பம் ஒரே குழப்பம் இப்போ பொலிட்டிக்கல் சினாரியோ அப்படித்தான் இருக்கு யார் யாரோட டீல் அடிப்பா யாருக்கு எத்தனை தொகுதி தெளிவாக இருங்க அமைதியாக இருங்க அதனால தான் கன்ஃப்ரான்டேஷன் வருது நீ பாதி நீ மோசம் நீ இப்படி இப்படி செஞ்ச நீ அப்படி செஞ்ச நான் இப்படி செஞ்சேன் நீல இப்படி பேசின நான்ல இப்படி செஞ்சேன் சரி இந்த டைமில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடணும் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பாருங்க உணருங்கள் நான் இங்கே போனா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பொலிட்டிக்கலாக நீங்கள் செயல்படணும்னு நினைக்கிறீங்களா முதல்ல ஓட்டு போடுங்க முதல்ல ஓட்டு போடுங்க எஸ் உங்களுக்கு ஒரு ரைட் இருக்குது ஒரு ராயல் ரைட் இருக்குது எல்லோரும் இந்நாட்டு மன்னர் யார் என் பொலிட்டிக்கல் லீடர் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஜனநாயகம் இதை சும்மா ஒரு கஞ்சிக்காக கூழுக்காக வித்து போடாதீங்க அது நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு ராஜரீகம் நம்ம தான் ஆள்றோம் மக்களாட்சி மக்களுக்காக பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஓகே கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஸோ தெளிவு வேணும் அமைதி வேணும் நிதானம் வேணும் இந்த குழப்பத்துக்குள்ளேயும் இந்த நீ தப்பு நீ போய் நீ இப்படி சொல்கிற அப்படி சொல்கிற இந்த அக்யூசேஷனுக்குள்ளேயும் சண்டை போடுறதுக்குள்ளேயும் சிக்கிடாதீங்க எங்கே எனக்கு சான்ஸ் இருக்குது எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மையமுக்கு வாங்க மக்கள் நீதி மையத்துக்கு வாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ அப்படி தான் தேடும் நான் உணர்றதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் நிறையா பெண்களை பார்க்கேன் இன்க்ளூடிங் மை ஓன் சில்ட்ரன் தாய்ப்பாலை குடிக்க பெத்த தாய் தான் அவள் தான் கஷ்டப்பட்டு பெத்து எடுத்திருப்பாள் 10 மாதம் சுமந்து ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்யும் குட்டி பாலுக்கு தான் ஆசைப்படும் எல்லாத்துக்கும் தெரிந்த உண்மை பால் தாயே அம்மா நீங்கள் பெத்து எடுத்தப்பா தாய்ப்பால் ஊருமே தன்னால் ஊருமே இல்லை எங்களுக்கு பிரஸ்ட் பம்ப் வச்சா தான் ஊறுது தெரியும் எனக்கு ஹோல் உலகம் அப்படி தான் மாறிடுச்சு பிள்ளை எடுத்து மார்போடு அணைத்து பால் கொடுக்கறது நின்று போச்சு குறைஞ்சிட்டே வருது வேணா இந்த கிராமத்து பெண்கள் வயலில் வேலை பார்க்குற பெண்கள் சித்தாள் பெண்கள் வேணா அதை செய்கிறாங்க அந்த உன்னதமான தாய்ப்பால் மட்டுமா கொடுக்கீங்க அன்பை கொடுக்கீங்கம்மா பாசத்தை கொடுக்கீங்கம்மா தைரியத்தை கொடுக்குறீங்கம்மா வீரத்தை கொடுக்கீங்கம்மா இதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அது ஒர்க்கிங் விமனுக்கு இது ஒரு கர்ஸா போயிடுச்சு இந்த ஒர்க்கிங் விமனை பார்த்து அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜிஸை பார்த்து ஓகே ஆன்லைன் வெப்சைட்ஸ் அப்படி உங்கள் அவங்க மார்க்க பண்ணுற அந்த இதில் மயங்கி எல்லாரும் ப்ரெஸ் பம்புக்கு போகிறீங்க எனக்கு தாய்ப்பால் எடுத்து என் குழந்தைய அணைச்சா பால் வரமாட்டேங்குது அந்த மெஷினை போட்டு உறிஞ்சி எடுத்தாதான் பால் வருது அபத்தம் உலகம் மாறிட்டு வருது ஏன் உங்கள் பிள்ளைய பார்த்தா உங்களுக்கு பால் சுரக்காதா இந்த ப்ரெஸ்ட் பம்ப் வச்சு தான் உறிஞ்சி எடுக்கணுமா ஹோல் உலகம் அப்படி தான் மாறிட்டு வருது மாறுபடுங்க இல்லைன்னா அழிவு தான் நமக்கு அழிஞ்சு போவோம் பிள்ளை மா தாய் மார்பில் வாய் வைக்க மாட்டேங்குது அது அந்த புட்டி பாலுக்கு தான் எங்கு உலகம் மாறிப்போச்சே எங்கே தப்பாகிறோம் எங்கே தப்பாகிறோம் என்ன தலைமுறையை நம்ம விட்டு சொல்கிறோம் இந்த உலகத்துக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போகிறோம் நல்லவங்களை தேர்ந்தெடுங்க நல்லவங்களுக்காக உழைங்க நல்லதுக்காக பாடுபடுங்க நல்லது வரணும்னு ஃபஸ்ட்டு நினைங்க பணம் வரணுமா சேராதிங்க அது வேற இனம் அது ஏதோ இந்த புட்டி பால் இனம் தான் குழந்தைக்கு தான் முன்னால் பால் சுரக்க முடியாத ஒரு குணம்
மிருக குணம், உணர்வற்ற இருதயமற்ற ஒரு ஜடம். என் அருமையான பெண்களே, என் தாய்மாரே, இந்த அவல நிலை உங்களுக்கு வேண்டாம். உங்க பிள்ளை உங்களை உணரும், நீங்க உங்க பிள்ளைய உணர்ந்து அன்றுதான் பிறந்த அந்த பிள்ளைக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் தன்னால உறணும். ஆர்டிஃபிஷியல் ஆயிராதீங்க, ஃபேக் ஆயிராதீங்க, ஒரு ரோபோ ஆயிராதீங்க, மெஷினோட உறவாடாதீங்க. நீங்க பெத்த பிள்ளையோ உங்க மார்பில் இருந்து அன்பும் வீரமும் நேசமும் பாசமும் பிரவாகிக்கட்டும், சரியா?